தெரியும் உன இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்கள் அப்பா இருக்கிற இடத்துல இருந்து நான் உன்னை பார்த்துப்பேன். லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ டூ. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்னை பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே ரொம்ப குட்டி மேலே பாசம் கட்ட ஆரம்பித்தேன். நீங்க என்னமா அந்த டோரா புஜ்ஜி மாதிரி வந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க ரீல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து தான் நாங்க எடுக்கணும்லாம் கிடையாது. அவங்கள மாதிரி தான் வரணும்னாக்கா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வழியெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்ல. அப்ப நாங்க அதையும் போட்டுருக்கணும். அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. எதனால இப்ப வெளியில வந்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? இதுல யாரு ஆம்பளை மாதிரி? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்ப ஏன் அந்த முடி வச்சிருக்க? இனிமே வந்து நீ வேலைக்கு போக போறியா இல்லையா? இல்ல அவங்களுக்கு இல்ல, நடக்க முடியாது. கொஞ்சம் மூச்சு வாங்குறதுனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் முன்னாடி ரொம்ப தூரமா லாங்கா நடந்துட்டே இருந்தேன்னா மூச்சு கொஞ்சம் வாங்கும். நடந்தா மூச்சு வாங்குதுன்னு சொல்றது யாராவது சொல்லுவாங்க? பைத்தியக்காரி அடி. எனக்கு என்னன்னா இவங்கள அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னு? அவங்க அம்மா யாரையாவது வச்சு, ஆள் ஏதாவது வச்சு. ஆள் வச்சு அடிக்கிறாங்களா? கால் உடைச்சாங்க, நடக்க முடியல. குழந்தை வேணும்னா எப்படி? திருநம்பியா மாறணும்னு ஏதாவது இருக்கா? அதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ முடி வெட்டுற மாதிரி இருந்தா சொல்லு, நான் உனக்கு நல்ல பணம் வாங்கி தரேன். வெட்டுறதா? முடி மட்டும் வெட்டவே மாட்டேன். பத்தியா இப்ப எப்படி சொல்றேன்? சோ அவ வந்து திருநம்பியோ எல்லாம் கிடையாது, ஆனாலாம் கிடையாது. அவ பெண்ணு தான். என் பேரு குட்டி, அவங்க பேரு ஏஞ்சல். சரி, உங்க ஒரிஜினல் பேர் என்ன? ஒரிஜினல் பேரு குட்டி ஏஞ்சல். பேரு குட்டி ஏஞ்சல். உங்க பேரு குட்டி, என் பேரு ஏஞ்சல். ஏஞ்சல் பிரிசில்லா. நீ என்னமா படிச்சிருக்க? நர்சிங் முடிச்சிருக்கேன். மும்பையில் சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அப்பா 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 அம்மா இறந்ததுக்கப்புறம் அது மிஸ் ஆனதுலேருந்து இப்போ கொரியர் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அதாவது சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க? ஆமாம். அங்கேருந்து இங்கே வரும்போது எல்லாம் ட்ரெயினில் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொருளெல்லாம் நீ என்ன படிச்சிருக்க? நான் டுவெல்த்து மேற்கொண்டு படிக்கலை. காலேஜ் ஒரு 2 மாதம் போனேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஃபேமிலி பிரச்சனைனால டிஸ்கண்டினியூ. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அப்பா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கூடியே இருங்க, விட்டு போகாதீங்க, உடம்பு முடியாதப்போ. ஏன்னா அவர் கூடியே இருந்து பார்த்துக்கணும். அண்ணா வேலைக்கு போகிறாங்க. அந்த கிட்னி ஃபெயிலியர் அதுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். ஆமாம், திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அதனால காலும் வீக்கமாக இருந்துச்சு. அதனால கூடியே இருந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணலையா? ஆ, பண்ணிட்டு தான் இருந்தோம். பண்ணிட்டே தான் இருக்கோம், ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் அப்பா கூடி விட்டுட்டாங்க, ஆனாலுமே சிகரெட்டு அவர் ரொம்ப எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் காப்பாற்ற முடியல. மஞ்சக்காமாலையும் முத்திடுச்சு. ஒரு வியாதி இருந்தால் கூட குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மஞ்சக்காமாலையும் முத்தி போயிடுச்சு, அதனால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில். எப்போ மீட் பண்ணீங்க? 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் மேலே. 4 இயர்ஸ் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. 3 அண்ட் ஹாஃப் இயர். அதாவது நீ 9வது படிக்கும்போது? ஆஹா, நான் காலேஜ் வந்து நான் முடிச்சிருக்கணும். நான் எனக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 20. 6வது படிக்கிற மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேருமே. இல்லை இல்லை, இவ்வளோ ஏஜ் கேளுங்க. 24. ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன், லவ் பண்ணுறேன். அவங்கள பிடிக்கும், கப்பிள்ஸ் அப்படின்னு வச்சு. பொண்களுக்கு பொதுவாக ஆண் மேல் தானே அன்பு வரும், லவ் வரும். எனக்கு குட்டி மேலே வந்திருக்கு. நீங்கள் லெஸ்ஸா சொல்லுமா? ஆமாம். எந்த ஆணை பார்த்தாலுமே இவனை லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதில்ல? வந்துருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு லாங்காக போகலை. உனக்கு எப்படிம்மா? உனக்கு எனக்கு வந்து இவங்க பாய்ஸ் மேலே இல்லை. ஸ்டார்டிங்கில் இவங்க பேசினது என்னன்னா இன்ஸ்டாகிராமில் தான் பேசினாங்க. அப்போ ஹாய்னா ஹாய் அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து இந்த தமிழ் இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது, அவ்வளோவா ஹிந்தி தான் தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் நேரில் பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் வந்து யார் என்னன்னு கேட்பாங்களே, அப்போது கிளாஸ்மேட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்த பிறகுதான் அப்போ இவங்கள பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்னை பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே ரொம்ப குட்டி மேலே பாசம் கட்ட ஆரம்பித்தேன். அந்த பாசம் காதலாக மாறிடுச்சு. உங்கள் வீட்டில் தெரியுமா? அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே தெரியும்ல. ஏன்னா நான் இவங்க ஏன் இவகிட்டயே நீ இவ்வளோ இதுவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. யார்? அம்மா அப்பாவும் சேர்ந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஏஜ் இருக்குது, அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு இவங்க வக்கீல்லாம் வச்சு பார்த்த பிறகு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கு எடுத்து புரிய வச்சோம். அப்பாவுக்கு சம்மந்தம் தான், அப்பாவை நாங்கள் 2 பேர் தான் பார்த்தோம். அப்பாவே அடிக்கடி சொல்லுவார், என்னது குட்டி என்னை நல்லா பார்த்துக்கிறா, நீ வேற யாரா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அம்மாக்கு அப்பா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் போது அப்பா அம்மா தனியாக தான் இருந்தாங்க. அதனால் நாங்கள் தான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டோம். அம்மாவுக்கு மட்டும் இன்ன வரைக்கும் பிடிக்காது, இப்படி நான் இருக்கிறது பிடிக்காது, குட்டியும் பிடிக்காது. ஆமாம், அப்பா இறந்தனா 10 நாள் வீட்டில் தான் இருக்க வச்சாங்க. ஆனாலுமே வந்து நாங்கள் இந்த இப்போ ரீசனாக ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்தோம். அந்த 4 இன்டர்வியூமே அம்மாவுக்கு ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர். கொடுத்த வாட்டிக்கு ஏன் பொண்ணு இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படின்னும் போது யாரோ சொல்லலை அப்படின்னா அம்மா நல்லா இருக்காங்க. யாருன்னா அவங்கள சொல்லிட்ட பிறகு கோவம் வந்துருது அம்மாவுக்கு. அதனால வேண்டாம், நீ வந்து இந்த வீட்டுல இருக்க வேணா, நீங்க பழையபடியே தனியா இருந்துக்கோங்க. பழையபடி தனியா இருந்தீங்களா? நாங்க 2 வருஷமா தனியா தான் இருந்தோம். வீடு எப்படி இருந்தீங்க? தனியா வேலைக்கு போயிட்டு இருந்தோம், வாடகை வீடு எடுத்து தனியா தான் இருந்தோமே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க வீட்டுல பிரச்சனைனால நான் தனியா தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா 2 வாட்டி நாங்க சண்டையில என் கூட வந்துட்டோம். அதுல இருந்து நாங்க தனியா தான் இருக்கோம். சேலத்துக்கு போயிட்டோம் 1 வாட்டி. வீட்டில் ரொம்ப என்னை அடிச்சிட்டாங்க, இவங்களே போட்டு அடிச்சிட்டாங்க, கால் உடைச்சாங்க, நடக்க முடியல. அந்த அளவுக்கு உங்க பொண்ணு கால் உடைச்சுமே போய் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு என்ன உங்க பொண்ணுக்கு திம்முறா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாங்கள் சேலத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட போகிற அண்ணன் இருக்காங்க, இவங்க வீட்டில் எல்லாருக்குமே ஓகே தான், எங்கள் வீட்டில் மட்டும் தான் ப்ராப்ளம் வந்தால் வரும். அதனால நான் இவங்க கூட இருந்தேன். இப்போ வந்து 1 வருஷமா ப்ராப்ளம் இல்லை. இப்ப அம்மா வந்து நல்லா பேசுவாங்களா? அதான் 10 நாள் நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்களே வீட்டுல. இப்போ நீ வந்து வேணும்னா போயிடு அப்படின்றா. அப்படின்னு நான் வந்து என்னன்னா எனக்கு இவங்களும் என் கூட இருக்கணும், இப்ப அப்பாவும் இல்ல, அந்த இடத்துல நான் வந்து அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அது அவங்க கிட்ட என்னால சொல்ல முடியல. நான் ஒரு டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம். ஏன்னா இறந்து ஒரு நிறைய பேர் யோசிப்பேன், கல்யாணம் ஆகி நல்லா பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும்லாம் நிறைய வீட்டில் அப்பா பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு அக்காவுக்கு ஃபங்க்ஷன் கூட அப்பா பார்க்கல, அவ்வளோ சீக்கிரமாக இறந்துட்டாங்க அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்கும். ஏற்றுக்கிறாங்க அம்மா, ஆனால் மற்றவங்க யாருன்னா இதெல்லாம் சொன்னும் போது வேண்டாம் அப்படின்ட்டு வெறுத்துடுறாங்க. ஆனால் எனக்கு ஆசை அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு இப்போ உனக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண? ரொம்ப சப்போர்ட்டு. இப்ப அப்பாவை ரீசனா நாங்க வந்து இறந்த பிறகு கூட எங்க அம்மாக்கு ஹீட் ஒத்துக்கல வீட்டுல. ஆனாலுமே அப்பா இறந்து 10 நாள்ல வீட்டுல ஏசி எல்லாம் போட்டேன் நானு. அதான் நான் போயிட்டு இருந்தேன், கால் சென்டர் செஞ்சிட்டு இருந்தேன். இவங்க வந்து வேண்டாம், அதான் நான் தான் போறல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த இதுதான் வேலை அதுதான் வேலைன்னு செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிளீன் பண்ணணும் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா கூட போயிடுவாங்க. நம்ம என்னன்னா வேலைன்னா எது வேணா செய்யணும், அது தப்பு கிடையாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்த எல்லா வேலையும் செய்யலாம், அதெல்லாம் நீ என்ன ஏதோ தப்பா சீன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்லா பார்த்துப்பாங்க, பார்த்துக்காமலாம் இல்லை, எதுவாக இருந்தாலும் வேலை வரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சேலத்தில் எங்களுக்கு இடமே தெரியாது, வீடு பக்கத்தில் ஒரு டீ குடிக்கிற கடை, அதில் கிளாஸ்லாம் கழுவி செஞ்சாங்க, 1 நாளைக்கு 500 ரூபாய் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஃபியூச்சர் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இப்படியே இருக்கணும், எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களை யாருக்குமே உங்கள் ஃபேமிலி தவிர வேற யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ண ரைட்ஸே கிடையாது. ஆமா, நீங்க வீடு எடுத்தீங்களே, எப்படி என்னன்னு சொல்லி வீடு எடுத்தீங்க? வீடு எடுக்கிறது வந்து இல்ல, நாங்க 2 பேரும் தான் சொல்லிதான் எடுத்தோம். அது என்னன்னா சொல்லல, எங்க 2 பேருக்கு வீடு வேணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அங்க இடத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க ரீல்ஸ் பண்றது, இன்டர்வியூ கொடுக்கறது, பிராங்கா இருக்கட்டும், எல்லாமே அங்க பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும், பாப்பாங்க. உங்க ஓனர் எதுவும் சொல்லலையா? இல்ல, ஹவுஸ் ஓனருக்குமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருப்பாங்க. அங்க ஒரு ஃபேமிலி வச்சோ இல்ல லவர்ஸ் தெரியாத வச்சோ கூட பிரச்சனை தான் வரும். எங்களால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல, கெயிலாவும் இருக்கும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டோம் நாங்க. என்னன்னா ரீல்ஸ் பண்றதுக்கு எதுனால இப்ப வெளியில வந்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஒரு ஜஸ்ட் டைம் பாஸ் தான். பட் இப்படி ஓபனா வந்து இன்டர்வியூ கொடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன சொல்ல வரீங்க? எங்களை தெரியணும்ல எல்லாத்துக்கும், இப்படியே நாங்க மூடி மறைஞ்சு இப்படி இருக்கிறதுனால அசிங்கம் அப்படி இப்படின்னு எங்களை சொல்றாங்களா? தெரியணும். ஆமா, எங்களை யார் சொன்னா அப்படின்னா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. கிடையாது ரீல்ஸ்ல சும்மா பாத்துருக்கோம், மத்தவங்களுக்கு அதுலதான் பாத்துருக்கோம். அவங்கள மாதிரிதான் வரணும்னாக்கா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வழியெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்ல, அப்ப நாங்க அதையும் போட்டிருக்கணும்.
அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். கப்பிள்ஸ்னாவே எல்லாம் நேச்சுரலா எல்லா கப்பிள்ஸுமே எங்களுக்கு பிடிக்கும். ஆணும் பெண்ணு அந்த மாதிரி எல்லா கப்பிள்ஸுமே பிடிக்கும். அவங்கள வந்து மாதிரி இருக்கேன், நம்மளும் பொண்ணு பொண்ணு இப்படி இருக்கும், அவங்களும் அப்படி இருக்காங்க, அதனால கொஞ்சம் அதனால பிடிக்கும், லைக் பண்ணுவோம். சில பேர் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கீங்களா? பண்ண விட்டாங்கன்னா அதுவும் பண்ணலாம் தான், ஆனா வேண்டாம். இப்போ நாங்க எங்களுக்கு வந்து நாங்க கப்புள்ஸா இருக்கணும், எங்களை யாருமே என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்ன வரைக்குமே எங்களை அப்பப்போ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னா அம்மா வந்து எதுக்கு பண்றீங்க, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா நான் வீடை காலி பண்ண சொல்றேன், நாங்க வந்து அசிங்கப்படுத்திடுவேன். உங்க அம்மா? ஆமா. இப்ப ஆனா அவங்க அப்பா இருந்ததுல இருந்து இப்ப எதுவும் பிரச்சனை சொல்லல. உங்க தனிப்பட்ட ரீல்ஸ் பண்ணாலே கேக்குறாங்களா? அப்படியே உங்க அம்மாவே கேக்குறாங்களா? யாரா சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அவங்க வந்து அமைதியா தான் இருக்காங்க, யாருனா சொல்லும் போதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. கல்யாணம் ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குல்ல, இப்ப சட்டத்துல அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, பண்ணிக்க போறீங்களா? நாங்களே சும்மா பண்ணிலாம் இருக்கோம், சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த போட்டோ ஷூட் எல்லாம் கொடுக்க போல, அதுக்காக நாங்களே வீட்டுல ஃப்ரேம் எல்லாம் வச்சிருக்கோம், சும்மா பண்ணுவோம் அவள்னா. அதுக்கப்புறம் அப்படியே போட்டோக்காக, மத்தபடி இது வெளியே போட்டா இதுக்கே இந்த அளவுக்கு கேள்வி கேக்குறாங்க. நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வெளில போகணும்னா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா இதுக்கே எங்களை நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க, இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இதுல யாரு ஆம்பளை மாதிரி உங்கள பார்த்தாலே தெரியணும். அப்ப ஏன் அந்த முடி வச்சிருக்கு? முடி வச்சிருக்கேனாக்கா ஹேர் கட் பண்ணலாம்தான் இருக்கு. ரொம்ப லாங்கு முடி, அது என்னன்னா பார்க்கும் போதே எனக்கே ஒரு டைம் யோசிப்பேன், ஏன்னா நம்ம அந்த அளவு கூட எனக்கு ஹேர் இருக்காது, எதுக்கு அதை வெட்டுருவோம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருந்தா வெட்டுவோமா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும். இவங்களும் வெட்டுறேன், இப்ப கூட பர்த்டே போச்சு வெட்டவா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வெட்டிக்கிறதுக்கு இஷ்டம் தான், எனக்குதான் பார்க்கும் போது வேண்டாம், அது ரொம்ப லாங்கா இருக்கு, அது எனக்கே கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் முடி வளர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு பெருசு வளர்ந்துருச்சு, அதையும் போட்டு மறைக்கிறாங்க. இல்ல எங்க வீட்லயே வந்து ஷர்ட் போடுறது பேண்ட் போடுறது இதை சொன்னாலுமே எதுக்கு ஷர்ட் போடுற, எதுக்கு பேண்ட் போடுற, சுடிதார் போட மாட்டீங்களா அப்படி அப்பா இறந்தது கூட கேட்டாங்க எங்க வீட்டுல ஒரு 10 days இருக்கும் போது, எதுக்கு இத எதுக்கு இந்த மாதிரி தொப்பி போடுறீங்க, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கே ரொம்ப கொஸ்டின். இதுல நாங்க முடிலாம் வெட்டிட்டு இது பண்ணும் போது எனக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ நம்மள மறுபடியும் பழைய நிலைமைக்கு அப்படின்றது கொஞ்சம் பயம். அதனால எதுவுமே இனிமே வந்து நீ வேலைக்கு போக போறியா இல்லையா? இல்ல அவங்களுக்கு இல்ல நடக்க முடியாது, கொஞ்சம் மூச்சு வாங்குறதுனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் முன்னாடி ரொம்ப தூரமா லாங்கா நடந்துட்டே இருந்தேன்னா மூச்சு கொஞ்சம் வாங்கும், அதனால வந்து இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு எல்லாம் வாங்காது இல்ல அப்படி சொல்லல, எனக்கு நார்மலாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் பாருங்க இந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் சம்பாதிச்செல்லாம் வாழ முடியாது, சோ நீ ஏதாவது உட்கார்ந்து இருக்க வேலை செய். சொல்லுவாங்க பைத்தியக்காரி அடி, அதுதான் இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதான் நீ வீட்டுல இருக்க வேலைதான் செய்யறல செஞ்சுக்கோ, நான் வெளில போய் வேலை பாத்துக்கிறேன். திருநம்பியா மாறணும்னு ஏதாவது இருக்கா உனக்கு? அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து யோ லைஃப் ஃபுல்லா யோ கூட இருக்கணும்னா அதுக்காக என்ன பண்ணலாம் தான் யோசிப்பேன், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாட்டி ஆபரேஷன் பண்ணிட்டா அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? அவங்க வீட்டை பத்தி நீ ஏமா யோசி? அப்படியாச்சு, அவளுக்கு ஓகேதான், அவளுக்கு பிரச்சனை, அவங்க வீட்டுல இருக்கவங்க தானே மெயினா பிரச்சனையே. அவங்களுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்லயே. குழந்தை வேணும்னா எப்படி? இல்ல எனக்கு வந்து நிறைய குழந்தை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும், ஆசை இருக்கு, அழகா இருக்காங்க, அழகா இருக்கு பாப்பா அப்படின்லாம் யோசிப்பேன். அது அந்த நிமிஷத்துக்கு தான், அப்படியே போயிட்ட பிறகு அது அப்படியே அப்படியே மறந்துடும். மத்தபடி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இப்போதைக்கு. சரி, உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாரிசு இருக்கணும் இல்லையா? ஆமா, இது எங்க அப்பா இது எங்க அம்மான்னு சொல்லிக்க. ஸோ அது எப்படி பண்ண போறீங்க இப்போதைக்கு? ஆனா எனக்கு ஐடியாலாம் இல்லை, அதுக்கப்புறம் ஐடியா இருந்துச்சுன்னா அவளே அப்பப்ப சொல்லுவா. அப்படி ஏதாவது ஆசை இருந்துச்சுனாக்கா உன்னால ஆபரேஷன் பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல, ஆசிரம் வந்து நம்ம குழந்தைய எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவா. ஒரு ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க குழந்தையெல்லாம். எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அப்படின்ட்டு கொஞ்சம் எங்களை ஃப்ரீயா விட்டாங்கனால இவங்களே எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க இல்லையே என்ன நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பண்ணிக்கவா, பண்ணிக்கலாமா, யாருக்குமே ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்களே நிறைய இந்த அவார்ட்லாம் வாங்க போவோம். அப்பெல்லாம் கூட ஒரு பிரதர் நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க நேம் சொல்லலை,
அவங்கள பார்க்கும் போதே தோண வச்சு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் இதை வேற நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு, நீ இவ பொண்ணுதான் தெரிஞ்சிருச்சு, ஸ்டார்டிங்லயே செஞ்சு மறைச்சிருந்தாலும் தப்பு. அவங்க எப்படி அதை எதிர்பார்ப்பாங்க எங்க வீட்டுல இருந்து தெரியல. எனக்கு என்னன்னா இவங்கள அடிக்கிறாங்க, என்ன கூட அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஒரு தப்பா இருந்தாலும் இவங்களதான் வீட்டுல அடிப்பாங்க. வீட்டுலன்னா யாரு? அவங்க அம்மா யாரையாவது வச்சு, ஆளு ஏதாவது வச்சு, ஆளு வச்சு அடிக்கிறாங்களா? புரியுதா நீங்க எவ்வளவு சேஃப்டி இல்லாம இருக்கீங்கன்னு? புரியுதா? ஒரு வீட்டில் நாங்கள் வாடகையே இருந்தோம். அந்த வீட்டிலையே ஹவுசனர் கிட்ட சொல்லி அசிங்க, இவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க. அப்போ நான் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கே உங்கள் வீட்டில் போயிட்டு இந்த பொண்ணு மும்பையிலேருந்து வந்திருக்கு, யாருன்னே தெரில, எதுக்காக இந்த மாதிரிலாம் விடுறீங்க, நீங்கள் ரெண்டும் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், காலி பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயே என்னையும் அடித்து இவங்களையும் அடித்து ரெண்டு பேருமே அடித்து அசிங்கப்படுத்தி வீடு காலி பண்ண வச்சாங்க. நீ முடி வெட்டுற மாதிரி இருந்தால் சொல்லு, நான் உனக்கு நல்ல பணம் வாங்கி தரேன். வெட்டுறதுங்களா? நான் முடி மட்டும் வெட்டவே மாட்டேன். பத்தியா இப்ப எப்படி சொல்றேன்? ஸோ அவ வந்து திருநம்பியோ எல்லாம் கிடையாது, ஆனாலாம் கிடையாது, அவ பெண்ணு தான். அவளுக்கு வந்து எப்படி நான் முடி வெட்டுவேன்றப்ப இல்ல, அது ரொம்ப லாங் இல்ல லாங்குக்காக கிடையாது. அப்ப நீ வந்து நீ இதெல்லாம் போடவே வேணாண்டாமா? இல்ல அவளுக்கு பிடிக்காது, அதனால நான் அப்படி. அவளுக்கு பிடிக்கும்ன்றாவ தான் அந்த முடிவை வெட்ட முடியும். அது லாங்கா இருக்கு ரொம்ப, அதனால வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல நாங்க ரீல் பண்ணும் போதே லாங் ஹேர்ல தான் வெட்டணுமே, லாங் ஹேர்ல தான் ரீல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்களா, சுடிதார் எல்லாம் போட்டு பண்ணிருக்கோம் நாங்க ஃபர்ஸ்ட் ரீல்ல பார்க்கும் போதே. அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஷர்ட்லாம் பண்ணும் போது நல்லா கொஞ்சம் வைரலா போச்சு. இந்த மாதிரி தொப்பி ஏதோ சும்மா பண்ணி பார்த்தோம், அது வைரலா போச்சு. சரி ஓகே, இதுவே நல்லா இருக்கே ட்ரிக்கு, இப்படியே பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ நீ மாறணுன்ற அவசியம் இல்லைம்மா, உன்னை இப்படி தான் அவ லைக் பண்ணியிருக்கா, நீ இப்படியே இருக்கலாம், அந்த பெயின் எல்லாம் வேண்டாம். கடவுள் எப்படி கொடுத்தாரோ உடம்ப அப்படியே வச்சுட்டு அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. சரியா? சரி, எனக்காக ஒரு வாட்டி அந்த உன்னோட கூந்தல் அழகை காட்டுங்க. கேட்கவே இல்லை இங்கிட்டு. அப்பப்பா இப்பதான் தலைக்கு வேற குளிச்சனா, அதனால இன்னும் ஆறல, அதனால வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் லவ் ஏதாவது சொல்லிக்கோங்கம்மா, டயலாக்ஸ். நீங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் உன இவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன், இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்க அப்பா இருக்கிற இடத்துல இருந்து நான் உன்னை பாத்துப்பேன். லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ டூ.